எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்பவுமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க அவெஞ்சர் எண்ட்கேம் பார்ட் 3 அப்டேட்டுக்கான தகவலை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவலில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எனக்கு தெரியும், நம்மளோட ஏஜென்ட்ஸ் ரொம்ப நாளாகவே வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கான நேரம் வந்து இப்போ வந்துருச்சு. புது யூனிஃபார்ம், புது கேரக்டர்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசி கட்டம் வந்துருச்சு. மார்வலோட அவெஞ்சர் எண்ட் கேமோட கடைசி மாற்றங்கள் வந்து இடம்பெற போது. என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற தகவலை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு. நான் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணுறேன். கடைசி போராட்டம் வந்து கூடிய விரைவில் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்னீக் பீக்கை ஒரு இமேஜாக கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தில் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் லொக்கேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், அதில் வந்து அயன்மேனோட ஹெல்மெட் இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அயன்மேனுக்கு ரீஒர்க் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தியலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தோரோட சுத்தியல் தான். பட் இந்த சுத்தியலில் வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவை தான் வந்து குறிக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் இந்த சுத்தியலை வச்சு ஃபைட் பண்ணுவார். நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து சுத்தியல் அப்புறம் ஷீல்டோடு இருக்கிற லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது, இதுதான் எல்லாருமே ரொம்பவுமே ஆவலாக எதிர்பார்த்த விஷயமும் கூட. இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்னீக் பீக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா ரெண்டு பேரோட ரீஒர்க்கும் உண்மையிலேயே எல்லாருமே ரொம்பவுமே எதிர்பார்த்தது. கேப்டன் அமெரிக்காவோட அயன்மேனோட ரீஒர்க் தான் எல்லாருமே ரொம்பவுமே ஆவலாக எதிர்பார்த்தது. ஏன்னா எல்லாருமே கம்யூனிட்டி ஃபோரம் எல்லாத்துலேயுமே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் அயன்மேன், ஜஸ்டிஸ் ஃபார் அயன்மேன் நிறைய போஸ்ட் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸும் கிடச்சி நம்மளுக்கு கடைசியில் வந்து அயன்மேன் ரீஒர்க் கிடைக்க போகுது. இதில் அயன்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வச்சு அவர் வந்து கையில் காக்லெட் வச்சுருக்க மாதிரியான லுக்கு நம்மளுக்கு கொடுக்கலாம். பட் அதை தருவாங்கன்னு சொல்லியும் நம்ம எதிர்பார்க்கலாம். அயன்மேனுக்கு எப்படி வந்து ரீஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஸ்கில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். மேபி அது வந்து 2, 3, 4 இந்த மூணு ஸ்கில்ல சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்ற ஸ்கில்லாம் ஓரளவுக்கு நல்ல ஸ்கில் தான். கண்டிப்பாக இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் முக்கியமாக வந்து டயர் 3 ஸ்கில்ல அவங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். டயர் 3 ஸ்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எண்ட் கேம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, தோர் வந்து இடி இதை வந்து சுத்தியலில் வாங்கி அயன்மேனோட பின்பக்கம் வந்து செலுத்துவார். அயன்மேன் அந்த எனர்ஜியை வச்சுட்டு தேனோஸ் வந்து அட்டாக் பண்ணுவார். அந்த ஸ்கில்லை அப்படியே நம்மளுக்கு வந்து டயர் 3 கொடுத்தா அற்புதமாக இருக்கும். பட் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா டயர் 3 ஸ்கில்ல வந்து தோரை கொண்டு வர மாதிரி வருவாங்களான்னு தெரியல. பட் கொண்டு வந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டாக்டர் ஸ்டேஞ்ச் டயர் 3 ஸ்கில் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து நிறைய டாக்டர் ஸ்டேஞ்சாக பிரிஞ்சு தன்னோட மாய வலையில் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டயர் 3 வந்து பார்த்திங்கன்னா நான் அதிலே வந்து ஒரு 8 அயன்மேன் சூட்ஸ்லாம் வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த 8 அயன்மேன் சூட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்காமல் வில்லனை சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து சுற்றி எல்லோரும் நிற்கிற மாதிரி காமிச்சிட்டு எல்லாருமே ஒரே டயத்தில் ஒரு பவர்ஃபுல்லான லேசர் பீம் அட்டாக் கொடுத்தா உண்மையிலேயே அற்புதமான ஒரு டயர் 3 ஸ்கில்லாக அது இருக்கும். அந்த லேசர் பீம் பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அந்த லேசர் பீம் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டேமேஜ் லெவல் செமையாக இருக்கும். பட் நம்ம இதெல்லாம் நம்மளோட எதிர்பார்ப்பு தான், நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு டோனி ஸ்டார்க் ஃபேனாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, அயன்மேன் டயர் 3 வந்து ஒரு ஓபி கேரக்டராக வந்து ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. ஓபினா ஓவர் பவர், ரொம்பவுமே அதிகபட்சமான ஒரு பவரை வந்து அவர் கொடுக்கணும். இதுதான் வந்து எம்சியூவில் அயன்மேனுக்கு ஒரு கடைசி படம். இனி எம்சியூவில் ஒரு அயன்மேனை திருப்பியும் ஒரு அயன்மேனை ரீபூட் மாதிரி கொண்டு வரத்துக்கு எப்படியும் ஒரு 15-20 வருஷம் ஆகும். பட் இதுதான் வந்து ஒரு கடைசி படம்னே சொல்லலாம் அயன்மேனுக்கு. அதனால மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்டில் நெட் மார்பிள் வந்து ஒரு அயன்மேனுக்கு ட்ரிபியூட் தர மாதிரி ஒரு உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்கிரேடை வந்து கண்டிப்பாக அயன்மேனுக்கு தந்தே ஆகணும். ஒரு அயன்மேன் ஃபேனாகவும் என்னோடய எதிர்பார்ப்பும் அதுதான். பட் திருப்பியும் வந்து நெட் மார்பிள் நம்மளே வந்து ஏமாத்தமாக இருக்கணும். கேப்டன் அமெரிக்கா பொறுத்தவரையும் இப்போயே வந்து அவர் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக தான் இருக்கார். இந்த ரீஒர்க் மூலமாக கேப்டன் அமெரிக்கா இன்னும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆவார். அவருக்கு வந்து சுத்தியல் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவர் லைட்டிங் டேமேஜ் வந்து பண்ண போகிறாரு. ஸ்கில்ஸில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 2 ஸ்கில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அப்படி ஒரு லைட்டிங் டேமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கிறப்போ காம்பேட் கேரக்டர் வந்து லைட்டிங் டேமேஜ் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் கேப்டன் அமெரிக்காவை வந்து ஒரு யூனிவர்சல் கேரக்டராக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க யூனிவர்சலாக கன்வெர்ட் பண்ணலாம், காம்பேட் கேரக்டராக வச்சுருக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இமேஜில் அவங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹீரோ வந்து பேட்டில் ஷிப் கூட வந்து வானத்தில் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. நீங்கள் கூடிய விரைவில் வந்து
நீங்கள் வந்து மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்டில் அவங்கள சந்திக்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வானத்தில் சண்டை போடுற ஹீரோ யார் அப்படின்னு சொல்கிற யாரை குறிப்பிடுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூவியை பொறுத்த வரையும் வந்து கேப்டன் மார்வல் தான் வந்து வானத்தில் போயிட்டு அந்த பேட்டில் ஃபீல்டே வந்து சுக்குநூறாக உடச்சி நொறுக்குவாங்க. மற்ற யாருமே வந்து அங்கே ஃபைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு படத்தில் காமிக்கல. இதை சொல்கிறது மூலமாக ஒருவேளை கேப்டன் மார்வலுக்கு ஏதாச்சும் ரீவொர்க் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு புது கேரக்டரை கொண்டு வராங்களா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. புது கேரக்டராக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒக்கா இல்லாட்டி மும்பாக்கோ, இந்த ரெண்டு கேரக்டர் தான் கொண்டு வரணும். அவங்க ஒன்றும் வானத்தில் போய் சண்டை போடுற கேரக்டர் கிடையாது. கண்டிப்பாக இது வந்து கேப்டன் மார்வல் தான் குறிப்பிடுற மாதிரி இருக்குது. அதனால் கேப்டன் மார்வலுக்கு ரீஒர்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் கேப்டன் மார்வல் இப்போயே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறையா தகவலை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இன்னும் நிறைய தகவல்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமாக உங்கள் கூட அதை நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எண்டு கேம் பார்ட் 3 அப்டேட்டோட ஃபஸ்ட்டு ஸ்னீக் பீக்கோட தகவலை வந்து பார்த்தாச்சு. இதில் நம்மளோட எதிர்பார்ப்பை ரொம்பவுமே அதிகப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அயன்மேன் கேப்டன் அமெரிக்காவோட ரீஒர்க் கிடைக்கிறது எல்லாருமே ரொம்பவுமே அவள் எதிர்பார்க்குற ஒன்று தான். நீங்கள் வந்து கேப்டன் அமெரிக்கா அப்புறம் அயன்மேன் ரீஒர்க்கில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னை ஃபேஸ்புக் ட்விட்டரில் கூட ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை எல்லோரையும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.